அனைவருக்கும் வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்வார், தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லி. எஸ்பிபி சார் விட்டு போனது, அதை வச்சு அவரை உலகமே புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய மாமனிதனாக நம்ம முன்னாடி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரோட எல்லாருமே பழகணுங்க, நிறைய பேர் அவரை பற்றி அனுபவம் பேசினது பழகினது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நாங்களாம் தூரத்துலேருந்து பார்த்தவங்க. பாண்டியனை சொன்ன மாதிரி அவருடைய வாழ்ந்துருக்கோம், ஆனால் நமக்கும் அவருக்கும் நெருக்கம் இல்லை. ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற அந்த ரேஷன் கார்டில் மறைஞ்சு பேர் வந்து ரெண்டு மூணு பேர் மறைஞ்சிருக்கும். அப்போ சிவாஜி சாருக்கு அப்படி இருந்தது, அதுக்கடுத்து இப்போது பாலு சார். நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் அவர் பேர் இருக்கு. சார், மறைஞ்ச நாள்லேருந்து சார் எங்கள் வீட்டு மாவை நான் அதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியல. இது ஒரு படம், தெலுங்கு படங்க, சாரும் லட்சுமி அம்மாவும் நடிச்சு ஒரு ஓல்டு கேட்டப்பங்க. இது நம்ம என்னங்க, ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காருங்க அந்த படம். எங்கள் வீட்டுமா இப்போ போனாலும் ஒரு பிட்டை காமி, பிட்டு பிட்டாக போட்டிருக்காங்க அது. இதில் அந்த ஒரு குளிக்கிற சீன்லங்க அந்த புல்லரிக்குது, ஒரு மனுஷன் எத்தனை திறமையோட அந்த 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 படத்தில் அவர் தெரியாமல் ஒரு இந்த முகத்தில் எதையோ பூசிக்கிட்டு வராரு. அதாவது ஒரு மனுஷன், அதை தான் நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வயசப்பட்டு இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி, யாரும் வருத்தப்பட்டுக்கூடாது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒரு வீடியோ வந்தது. யாரும் வருத்தப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பச்சை சட்டை போட்டு பேசியிருப்பாங்க, நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியல. சும்மா சாதாரணமாக ஒரு சளி, இருமல், லைட்டாக ஃபீவர், மினிமமாக கொரோனா அட்டாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் தனியாக இருக்க சொன்னாங்க, என்னை தனியாக வீட்டில் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க என் மேலே இருக்கிற அன்பில். அதனால் நான் வந்து மருத்துவமனையில் வந்து படுத்துக்கிட்டேன், ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த வீடியோ. நம்ம என்ன நினைப்போம், ஏன்னா அவர் தேஜஸோட பேசுகிறார். அந்த 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 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்கும், அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸு தேஜஸ்ஸு. அப்போது இவர் வந்து வீட்டில் தொந்தரவு தாங்காமல் தான் மருத்துவமனைக்கு போயிருக்காருன்னு நம்ம நினச்சோம். காலப்போக்கில் 50வது நாள், ஏன்னா ரெண்டு நாளில் நான் வந்துடுவேன் அப்படின் நம்பிக்கை தான், அவருக்கு ஒரு நம்பிக்கை, நாம் நினச்சோம் வந்துடுவார். அப்போ இவ்வளோ தெளிவாக பேசினவர் எப்படியா 50 நாளில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு, எனக்கு நம்ம அந்த பத்திரிகாரம் புத்தியில் அதில் வந்து கடைசி கட்ட போராட்டம்னு நம்ம அப்படி, ஏன்னா கடைசியில் இப்போ ஒரு மருத்துவர் வந்து பேசிட்டு போனார், கடைசி கட்டத்தில் போராட்டம், தம்பி சரணும் ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னது, அவருடைய உடல்நிலையை பற்றி ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் வந்துடுவார்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஏமாத்திட்டார். அதில் தான் நான் ஏன்னா அரசியல் பேசுகிறதுக்காக இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்படி தான் போச்சு, 72வது நாள் அப்படி வந்துட்டாங்களே, அது மாதிரி இவரும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். அதே மாதிரி 50வது நாள் இறந்துட்டார்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்கிறது? சரி, நமக்கு கொடுப்பனை இல்லை, இல்லை ஏதாவது ஒரு உடல்நிலையில் நம்ம தவற விட்டுருப்பாங்களா. அப்புறமேல தான் சரணத்து இந்த நாள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார், அதில் தெளிவுபடுத்தினார், அதாவது அப்படிலாம் இல்லை, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப முயற்சி எடுத்தாங்க, நல்ல முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா அது வந்து நல்ல எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்தாங்க, கடைசி வரைக்கும் போராடி அவங்க வந்து மீட்கிறதுக்காக போராடினாங்கிற ஒரு ஒரு தெளிவு கிடைச்சது. அது அது ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, என்னடா ஒரு இப்படி பேசின ஒருத்தர் இப்படி
விட்டமே. ஏன்னா ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தரை நீங்கள் இப்படி பறி கொடுத்துட்டா எப்படி ஆதங்கம் வருமோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம். நீங்கள் வந்து சார் சத்தியமாக சொல்கிறேன், அதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு நல்ல பேர் வாங்க முடியுமா? ஒரு எல்லார்ட்டையுமா சார், எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிறது, எல்லார்ட்டையும் வந்து பணிவு பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவரை பற்றி அவ்வளவு பணிவான ஒரு மனுஷன் அப்படி நடக்க முடியுமா? ஏன்னா தலைக்கு மேலே ஒரு வைரக்கிரீடம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் எல்லாரையும் மதிக்க முடியுமா? இருந்திருக்காரு, ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, சின்ன பிள்ளையிலேருந்து சார் இந்த என்ன பாட்டுக்கு விஜய் டிவியில் ஒன்று வருமாங்க அது வந்து ஆ சூப்பர் சிங்கர். ஏன்னா பாடுற எல்லாரையுங்க இப்படி ஒரு மனுஷன், அதான் அந்த சூப்பர் சிங்கரில் பொதுவாகவே வந்து கோளாறு சொல்கிறது தாங்க உட்கார்ந்துருப்பாங்க நாலு பேர். இந்த மனுஷன் அவ்வளோ பேரும் வெக்கப்படுற மாதிரி, அதாவது இந்த கோளாறு சொல்கிறவங்க வெக்கப்படுற மாதிரி அவர் பாராட்டுவார். அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை தூக்கி பாராட்டுறார், தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க எல்லாம். அந்த ஒரு அவர் கீழே இறங்கி ஒரு கண்ணு தெரியாத பாடகர் ஃபிசிக்கலி சேலஞ்சு தான், அவர் பாடினதை போய் கட்டி பிடிச்சி யோ நான் கூட இப்படி பாடலையா என்ன எவ்வளோ பெரிய உயரங்க. அதாவது இப்படி ஒரு மனுஷன் நம்மளோட இல்லை. ஆனால் பாடல்களை விட்டுட்டு போனது, அவருடைய இசையை விட்டுட்டு போனது, நடிப்பை விட்டுட்டு போயிருக்காரு. நிச்சயமாக அவர் இருப்பார், எல்லாரும் சொன்னாங்க தம்பி சரண் அவர் மாதிரி வரணும், நிச்சயமாக வருவார். நக்கீரன் துணை இருக்கும். நன்றி. நன்றி சார். மாதவ பெத்த சுரேஷ் கார்னி வேதிக்கை மீதுக்கு ஆஹ்வானிஸ்தான்.